எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, அனைவராலும் எதிர்பார்த்து கொண்டிருந்த அருமையான சூப்பரான பதவிகளுக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பை பத்தி தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். பதவிகளின் பெயர், கல்வி தகுதி, வயது வரம்பு, சம்பளம், கட்டிடங்கள் எண்ணிக்கை, யார் யார் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிப்பது, விண்ணப்ப படிவத்தை எவ்வாறு பூர்த்தி செய்வது, செலெக்ஷன் ப்ரொசீஜர் மற்றும் பல்வேறு விதமான தகவல்களை நம்ம இந்த வீடியோல ஃபுல்லா தெரிஞ்சுக்க போறோம். இந்த தகவலை தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை முழுவதும் பாருங்க. பார்த்த பிறகு மறக்காமல் உங்களுக்கு தெரிந்தவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அதோட இந்த வீடியோக்கும் லைக் பண்ணிடுங்க. இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் பெற மறக்காமல் பிரபு எம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் எப்போதெல்லாம் புது வீடியோ அப்லோட் செய்கிறனோ அப்போதெல்லாம் உங்கள் மொபைலுக்கு நோட்டிபிகேஷன் வந்து கொண்டிருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள் போகலாம். ஸோ பார்த்தீங்கன்னா, எழுத படிக்க தெரிந்தவங்களுக்கும் எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா அருமையான சூப்பரான போஸ்டிங்லாம் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ கொடுத்துரு போஸ்ட் அனைத்துமே பார்த்தீங்கன்னா பியூர்லி பியூர்லி தமிழ்நாடு கவர்மெண்ட் பர்மனன்ட் ஜாப் தான். இந்த பதவிகளுக்கு ஆண் பெண் இருபாலரும் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க அனைத்து கம்யூனிட்டிக்கும் எந்த விதமான கட்டணமும் வந்து கிடையாது, ஃப்ரீ தான். எந்த விதமான எழுத்து தேர்வும் வந்து கிடையாது. நேர்முக தேர்வின் மூலம் பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் பண்ணுறாங்க. தகுதியும் விருப்பும் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். அதுக்கிட்ட பார்த்தீங்கன்னா எட்டாம் வகுப்பு முதல் எனி டிகிரி படித்தவர்கள் வரை விண்ணப்பிக்கிற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதற்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. ஸோ வாங்க நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டம் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையில இதற்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. மூன்று விதமான பதவிகளுக்கு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. ஈப்பு ஓட்டுநர், இரவு காவலர், அலுவலக உதவியாளர், மூன்று விதமான பதவிகளுக்கு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த பதவிகளுக்கு முதல்ல நம்ம எப்படி விண்ணப்பிப்பதுன்றது பார்த்துட்டு அதுக்கடுத்து நம்ம ஒவ்வொரு பதவிக்கான ஃபுல் டீடைல்ஸா பார்ப்போம். ஸோ இந்த விண்ணப்ப படிவம் பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷனுடன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை டவுன்லோட் செஞ்சுக்கிடுங்க. டவுன்லோட் செய்த பிறகு என்ன பண்ணுறீங்கன்னா, விண்ணப்பாதாரர் பெயர். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுடைய பெயர் பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட்டில் வந்து எப்படி கொடுத்துருக்குறாங்களோ அந்த மாதிரி எழுதுங்க. அதுக்கப்புறம் பாலினம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கும் பணியின் பெயர். ஸோ நீங்கள் எந்த பதவிக்கு விண்ணப்பிக்க போகிறீங்களோ அந்த பதவியின் பெயரை எழுத வேண்டும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அலுவலக உதவியாளர் பதவிக்கு விண்ணப்பிக்க போகிறீங்கன்னா விண்ணப்பிக்கும் பணியின் பெயர் அலுவலக உதவியாளர் அப்படின்னு எழுத வேண்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட பதவிகளுக்கு நீங்கள் விண்ணப்பிக்க விரும்பினால் தனித்தனியாக விண்ணப்பிக்க வேண்டும். அதாவது பார்த்தீங்கன்னா ஈப்பு ஓட்டுநர் பதவிக்கு தனியாகவும், இரவு காவலர் பதவிக்கு தனியாகவும், அலுவலக உதவியாளர் பதவிக்கு தனியாகவும் விண்ணப்பிக்க வேண்டும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கும் ஒதுக்கீடு எழுதிருங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா புகைப்படத்தில் ஃபோட்டோவை ஒட்டிட்டு போட்டோவுக்கு மேலே உங்களுடைய சைன் வந்து போட்டுடுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நிலையான முகவரி, உங்களுடைய முகவரி வந்து எழுதுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தொலைபேசி எண், கைபேசி எண், மின்னஞ்சல் முகவரி, ஸோ அனைத்தையும் எழுதுங்க. அதுக்கடுத்து பிறந்த தேதி, டேட்டு, மந்த்து, இயர், ஸோ இந்த ஆர்டரில் எழுதுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வயது வந்து கேட்டிருக்காங்க. 1/7/2019 அன்று உள்ளபடி பார்த்தீங்கன்னா உங்களுடைய வயது வந்து என்னவோ அதை எழுதுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இனம், ஸோ நீங்கள் எந்த கம்யூனிட்டியோ அதை வந்து டிக் பண்ணுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு பதிவு விவரம் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் வேலை வாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்திருந்தீங்கன்னா ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். பதிவு எண், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பதிவு நாள், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா புதுப்பிக்கப்பட வேண்டிய நாள், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அரசு பணியில் சேர முன்னுரிமை பெற்றவரா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆமினில் எதுன்றதை நீங்கள் டிக் பண்ணுங்க, இல்லை என்னன்றதை இல்லைன்றதை டிக் பண்ணுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்கான நகல் வந்து கண்டிப்பாக இணைத்து அனுப்ப வேண்டும். அதுக்கடுத்து கல்வி தகுதி, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அதை எழுதுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதர தகுதிகள் இருந்ததுன்னா எழுதுங்க. மதம், ஸோ நீங்கள் எந்த மதமோ அதை டிக் பண்ணுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கீழ்கண்ட சான்று நகல்களை இணைத்துள்ளேன். ஸோ இந்த விண்ணப்ப படிவத்துடன் பார்த்தீங்கன்னா என்னென்ன நகல்கள்லாம் இணைத்து அனுப்புறீங்களோ அதை வந்து நீங்கள் டிக் பண்ணி அனுப்புகிற மாதிரி இருக்கும். பள்ளி மாற்று சான்றிதழ், ஸோ எனத்தீங்கன்னா டிக் பண்ணுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கல்வி சான்று, அதுதான் இருப்பிட சான்று, சாதி சான்று, முன்னுரிமை சான்று, பொருந்தும் நேர்வில், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஓட்டுநர் உரிமை நகல், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சைனை வந்து போட்டுடுங்க. அதுக்கடுத்த நாள் எழுதிருங்க. ஸோ விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி பார்த்தீங்கன்னா
மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் வளர்ச்சி பிரிவு அலுவலகத்திற்கு பார்த்தீங்கன்னா 9/9/2020 பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு கிடைக்கிற மாரி அனுப்பி வைக்க வேண்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேரில் விண்ணப்பிக்கும் விண்ணப்பம் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தபால் மூலம் மட்டுமே இந்த பதவிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டும். அதாவது பார்த்தீங்கன்னா அஞ்சல் வழி மூலமாக மட்டுமே இந்த பதவிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டும். கொடுத்துருக்காங்க பாருங்க, விண்ணப்பங்கள் அஞ்சல் மூலம் மட்டுமே இவ்வளகத்தில் பெறப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேரில் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாதுன்னு தெளிவாக வந்து கொடுத்துருக்குறாங்க. இது மாதிரி ஒவ்வொரு பதவிக்கும் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக விண்ணப்பிக்க வேண்டும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு போஸ்டிங்கான ஃபுல் டீட்டெயில்ஸாக பார்ப்போம். பதவியின் பெயர் பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியாளர். எத்தனை வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்கன்னா 5 கட்டிடங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதற்கான இன சூழ்ச்சி விட ஒதுக்கீடுன்னு பார்த்தீங்கன்னா ஆதி திராவிடர் அருந்ததியர் பெண் ஆதரவற்ற விதவை ஒரு வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினர் பெண் ஆதரவற்ற விதவை ஒரு வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பிற்படுத்தப்பட்டோர் முஸ்லீம் தவிர பெண் ஆதரவற்ற விதவை ஒரு வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பொதுவில் பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பிற்படுத்தப்பட்டோர் முஸ்லீம் தவிர ஒரு வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா 5 கட்டிடங்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ கொடுத்துருக்க போஸ்ட் பார்த்தீங்கன்னா நேரடி நியமனம் மூலம் வந்து நிரப்புறாங்க. அதுக்கடுத்தாக வயது வரணும்னு பார்த்தீங்கன்னா 1/7/2020 அன்று உள்ளபடி பார்த்தீங்கன்னா அனைத்து வகுப்பினருக்கும் குறைந்தபட்சம் 18 வயது வந்து பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும். அதிகபட்ச வயதுன்னு பார்த்தீங்கன்னா பொது பிரிவினர் பார்த்தீங்கன்னா 30 வயதிற்கு மிகாமல் இருக்க வேண்டும். மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினர் பிற்படுத்தப்பட்டோர் பார்த்தீங்கன்னா 32 வயதிற்கு மிகாமல் இருக்க வேண்டும். ஆதி திராவிடர் பழங்குடியினர் பார்த்தீங்கன்னா 35 வயதிற்கு மிகாமல் இருக்க வேண்டும். கல்வி தகுதினு பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். 8ஆம் வகுப்புக்கு மேல் நீங்கள் எது படித்திருந்தாலும் விண்ணப்பிக்கலாம். 10th, 12th எனி டிகிரி டிப்ளமோ பிடெக் முடித்திருந்தாலும் விண்ணப்பிக்கலாம். குறைந்தபட்ச கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். இதர தகுதிகள்னு பார்த்தீங்கன்னா மிதிவண்டி ஓட்ட தெரிந்தவராக இருக்க வேண்டும். அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா சம்பளம் வந்து 15,700 to 50,000 தராங்க. இந்த பதவிக்கு விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி பார்த்தீங்கன்னா மாவட்ட ஆட்சித்தலைவரின் நேர்முக உதவியாளர் வளர்ச்சி அவர்களுக்கு அஞ்சல் மூலமாக மட்டுமே 9/9/2020 பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்க வேண்டும். அதுக்கு பார்த்தீங்கன்னா தகுதி உள்ள விண்ணப்பதற்கு மட்டும் நேர்முக தேர்வு நடைபெறும் இடம் மற்றும் தேதி குறித்து நேர்காணல் கடிதம் அனுப்பி வைக்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கடுத்த பதவியின் பெயர் பார்த்தீங்கன்னா இப்பு ஓட்டுநர். எத்தனை வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்கன்னா 2 வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதற்கான இன சுழற்சி இட ஒதுக்கீடு பார்த்தீங்கன்னா பிற்படுத்தப்பட்டோர் முஸ்லீம் தவிர பெண் ஆதரவற்ற விதவை ஒரு வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பொதுவில் பார்த்தீங்கன்னா 1 வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதற்கான கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். 8ஆம் வகுப்புக்கு மேல் எது படித்திருந்தாலும் விண்ணப்பிக்கலாம். அது பார்த்தீங்கன்னா செல்லத்தக்க ஓட்டுநர் உரிமம் வைத்திருக்க வேண்டும். 5 ஆண்டுகளுக்கு குறையாத முன் அனுபவம் வந்து பெற்றிருக்க வேண்டும். இந்த 3 தகுதி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இந்த பதவிக்கு விண்ணப்பிக்க முடியும். அதுக்கடுத்த வயது வரணும்னு பார்த்தீங்கன்னா 1/7/2020 அன்று உள்ளபடி பார்த்தீங்கன்னா அனைத்து வகுப்பினருக்கும் குறைந்தபட்சம் 18 வயது பூர்த்தி அடைஞ்சிருக்கணும். அதிகபட்ச வயதுன்னு பார்த்தீங்கன்னா பொது பிரிவினர் பார்த்தீங்கன்னா 30 வயதிற்கு மிகாமல் இருக்க வேண்டும். ஆதி திராவிடர் பழங்குடியினர் பார்த்தீங்கன்னா பொது 10 வயது கூடுதலாக இருக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கடுத்த சம்பளம் பார்த்தீங்கன்னா 19,500 to 62,000 தராங்க. மற்றும் அனுமதிக்கப்பட்ட படிகள் வழங்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த பதவிக்கு விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி பார்த்தீங்கன்னா மாவட்ட ஆட்சித்தலைவரின் நேர்முக உதவியாளர் வளர்ச்சி அவர்களுக்கு அஞ்சல் மூலமாக மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி எனக்குன்னு பார்த்தீங்கன்னா 9/9/2020. அதற்காக தகுதி உள்ள விண்ணப்பாளர்களுக்கு மற்றும் நேர்முக தேர்வு நடைபெறும் இடம் மற்றும் தேதி குறித்து நேர்காணல் கடிதம் அனுப்பி வைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதாவது கால் லெட்டர் வந்து அனுப்பி வைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இறுதியாக என்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா இரவு காவலர். 2 வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கான இன சுழற்சி இட ஒதுக்கீடு பார்த்தீங்கன்னா பொதுவில் பார்த்தீங்கன்னா 1 வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஆதி திராவிடர் அருந்ததியர் பெண் ஆதரவற்ற விதவை 1 வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா 2 கடிதங்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க. வயது வரம்புன்னு பார்த்தீங்கன்னா அனைத்து வகுப்பினருக்கும் குறைந்தபட்சம் 18 வயது பூர்த்தி அடைஞ்சிருக்கணும். அதிகபட்ச வயதுன்னு பார்த்தீங்கன்னா பொது பிரிவினருக்கு பார்த்தீங்கன்னா 30 வயதிற்கு மிகாமல் இருக்க வேண்டும். மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினர் பிற்படுத்தப்பட்டோர் பார்த்தீங்கன்னா 32 வயதிற்கு மிகாமல் இருக்க வேண்டும். ஆதி திராவிடர் பழங்குடியினர் பார்த்தீங்கன்னா 35 வயதிற்கு மிகாமல் இருக்க வேண்டும். இதற்கான கல்வி தகுதியும் பார்த்தீங்கன்னா எழுத படிக்க தெரிந்திருந்தாலே போதும், நீங்கள் இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாம்.
அதுக்கடுத்த சம்பளம் பார்த்தீங்கன்னா ரூபாய் 15,700 50,000 தராங்க மற்றும் அனுமதிக்கப்பட்ட படிகள் வழங்கப்படுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பதவிக்கு விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி பார்த்தீங்கன்னா மாவட்ட ஆட்சித்தலைவரின் நேர்முக உதவியாளர் வளர்ச்சி அவர்களுக்கு அஞ்சல் மூலமாக மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. நேரில் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தபால் மூலம் மட்டுமே இந்த பதவிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 9/9/2020. விண்ணப்பிக்க எந்த விதமான கட்டணமும் வந்து கிடையாது. தகுதி உள்ள விண்ணப்பதாரர்களுக்கு மட்டும் நேர்முக தேர்வு நடைபெறும் இடம் மற்றும் தேதி குறித்து நேர்காணல் கடிதம் கால் லெட்டர் அனுப்பி வைக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணும்னா இந்த நோட்டிபிகேஷனுடைய பிடிஎஃப் லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் மென்ஷன் பண்ணுறேன். டவுன்லோட் செய்து ஃபுல்லாக படித்து பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மீண்டும் நாம் அடுத்த ஒரு வேலை வாய்ப்பு வீடியோ சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.